ಬಾಗು ನೋಡಿ ಮತ್ತೊಮ್ಮೆ ನಮ್ಮನ್ನು ಬೆರುಕುತ್ತಾರೆ ಬೇರೆ ನಮ್ಮನ್ನು ತೀಜಿಸುತ್ತಾರೆ ಫಂಕ್ಷನ್ ಕೂಡ ಏನ ಕೂಡ ಮಾಡ್ತಾರೆ ಬ್ರದರ್ ಒಂದು ಫಂಕ್ಷನ್ ಗೆ ಕೂಡ ನಮ್ಮನ್ನು ಕರೀತಿಲ್ಲ ನಾನು ಹೇಳ್ತೇನೆ ನಾನು ಹೇಳ್ತೇನೆ ಒಂದು ಕಾಲ ಬರುತ್ತೆ ಒಂದು ಕಾಲ ಬರುತ್ತದೆ ನೀವು ಎಲ್ಲಕ್ಕೂ ಆ ಫಂಕ್ಷನ್ ಗೆ ಕರೆಯಲ್ಲ ಅಂತ ನಮಗೆ ಆಂದವರು ಮಾತುವ ನೀವು ಇಲ್ಲದೆ ಆ ಫಂಕ್ಷನ್ ಇಲ್ಲ ಅಂತ ಸ್ಥಿತಿಗಳನ್ನು ಮಾಡುತ್ತಾರೆ ನಿಶ್ಚಯವಾಗಿ ಸೇವಾರ್ ಬರುತ್ತೆ ನಿಶ್ಚಯವಾಗಿ ಮಾಡುತ್ತಾರೆ ಎಂದೆಂದ ರಕ್ಕಪಟ್ಟಿಗಳೋ ಅಂದಂದ ಎಡತನ ಅವರು ಉಂಗಳ ಕೀರ್ತಿಯಿಲು ಉಪಲ್ಚಿಯಿಲು ಸಿರಂದು ಓಂಗುಮಡಿ ಸೇವಾ ನೀವು ಎಲ್ಲೆಲ್ಲಿ ನಾಚಿಕೆ ಗಳವಾಗ ಅಲ್ಲೆಲ್ಲ ದೇವರು ನಿಮಗೆ ಕೀರ್ತಿಯಾಗಿ ನಿಮ್ಮನ್ನು ಅವರ ಮುಂದೆ ತಲೆಯೆತ್ತಿ ನಡೆಯುವವರಾಗಿ ಮಾಡುತ್ತಾರೆ ಅವರ ತಗದಿ ಉಳ್ಳವರಗಳೇ ಅಲ್ಲ ಅವರ ಹರ್ವತೆ ಉಳ್ಳವರನಲ್ಲ ಅವರ ತಗದಿ ಇಲ್ಲದವರಗಳೇ ಆಶೀರ್ವದಿಕ್ಕಿಂತ ದೇವನಾಗಿದ್ದಾರೆ ಅವರ ಹರ್ವತೆ ಇಲ್ಲದೇ ಇರುವವರನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುವಂತಹ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ ಅವರ ತಗದಿ ಇಲ್ಲದವರಗಳಿಗೆ ತಾನು ಅದ್ಭುತಗಳೆಯೂ ಅತಿಶಯಗಳೆಯೂ ಸೇಯುವವರಾಗಿರುತ್ತಾರೆ ಅವರ ಹರ್ವತೆ ಇಲ್ಲದವರಿಗೆ ಅದ್ಭುತ ಅತಿಶಯಗಳನ್ನು ಮಾಡುವವರಾಗಿದ್ದಾರೆ ಅವರ ತಗದಿ ಇಲ್ಲದವರಗಳೇ ತಾನು ಭಯಂಪಡುತ್ತಿರುವ ದೇವನಾಗಿದ್ದಾರೆ ಅವರ ಹರ್ವತೆ ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳುವವರನ್ನು ಉಪಯೋಗಿಸುವವರಾಗಿದ್ದಾರೆ ಪೌಲ್ ಹೇಳ್ತಾರೆ ಅದನ್ನು ಪೌಲ್ ಹೇಳ್ತಾರೆ ನಾವು ಲಿಂಗಾಲೇ ತಗದಿಯಾದವರಲ್ಲ ನಾವು ನಮ್ಮಿಂದ ನಾವು ಅರ್ಹತೆ ಉಳ್ಳವರಲ್ಲ ಇಂದಲುಡಿಯ ತಗದಿ ದೇವನಾಲ್ ಉಂಟಾಗಿರುತ್ತದೆ ನನ್ನ ಒಂದ ಎಲ್ಲ ಅರ್ಹತೆ ದೇವರಿಂದಲೇ என்னுடைய தகுதினால என்னோட என்ன படிப்புனால நான் வந்து எனக்கு தகுதி வந்ததில்ல நம்ம வந்து ஓதுவிக்கையில நமக்கு அர்ஹத்தை பரலில்ல என்னுடைய தகுதி தேவனிடத்திலிருந்து வந்தது நம்ம அர்ஹத்தை தேவனிடத்திலிருந்து வந்திருக்கிறது தேவனே அப்போஸ்தலனாக தகுதிப்படுத்தி இருக்கிறார் பவுல் சொல்றாரு பவுல் எழுதுறாரு தேவன் அப்போஸ்தலனாக மாறிட்டாரு இதோ மனிதர்கள் சீட்டு குலுக்கி போட்டு என்ன அப்போஸ்தலனா தேர்ந்தெடுக்கல ஏன்னா மனுஷர் சீட்டு தந்தாக்கி அவர்களை நான் ஆசிக்கொள்ளல கர்த்தரே என்னை தேர்ந்தெடுத்தார் கர்த்தரே என்னை ஆசிக்கொண்டிருக்கிறார் ஹalleluya ஹalleluya சீனியாரிட்டி அடிப்படையில் வந்து பவுல் வந்து ஆண்டவர் வந்து அப்போஸ்தலனா வந்து அங்கீகரிக்கல ஏன்னா சீனியாரிட்டி ஆகி தேவர அப்போஸ்தலனாகி பவுலை அங்கீகரிக்கல பவித்ராத்மனு ஒருத்தர் சேர்ந்து மத்தியாவை தேவன் அப்போஸ்தலனாக அங்கீகரித்தாரா இல்லையா என்பது வேதத்துல இல்ல பாருங்க மத்தியானந்து தேவர் அப்போஸ்தலராகி அங்கீகரித்தாரா இல்லையா அந்த சத்தியவேதத்தில் இல்ல ஏனா அதுக்கு அப்புறம் அந்த மத்தியா அப்படிங்கற பேரே வந்து பைபிள்ல இல்ல அவர் செஞ்ச ஊழியத்தை குறித்து பைபிள்ல இல்ல பாருங்க அதன் நேரத்துல மத்தியானுவா அந்த காரியமே இல்ல அவர் அந்த சேவை குறித்தாகி இல்ல நோடி ஆனால் பவுலை தேவன் அப்போஸ்தலனாக அங்கீகரித்தார் ஆனால் பவுலை தேவர் அப்போஸ்தலனாகி அங்கீகரித்தார் வேதத்துல பல இடங்கள்ல அவர் வாஸ்தா தெரியும் அப்போஸ்தலனாய் பவுல் அப்போஸ்தலனாய் பவுல் அப்போஸ்தலனாய் பவுல் எழுதப்பட்டிருக்கும் வேதத்தில் ஹலோ கடையில் ஓதுதாதே அப்போஸ்தலனாக பவுலனோ அப்போஸ்தலனாக பவுலனோ அந்த பரியல்பட்டிருக்கிறது பவுலை தேவன் எப்பொழுது தேர்ந்தெடுத்தார் பவுலை யாவாக தேவர் ஆரிசிக்கொண்டரு பவுலை தேவன் எதன் அடிப்படையில் தேர்ந்தெடுத்தார் பவுலை யாவாக முழுக்கமாக ஆரிசிக்கொண்டரு வாசிங்க கலாத்தியர் 1 அதிகாரம் 15 வசனம் கலாத்தியர்களுக்கு 1 அத்தியாயம் 15 வாக்கியம் கலாத்தியர் 1 அதிகாரம் 15 வசனம் கலாத்தியர்களுக்கு 1 அத்தியாயம் 15 வாக்கியம் அப்படி இருந்தும் நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என்னை பிரித்தெடுத்து தம்முடைய கிருபையினால் அழைத்த தேவன் அல்லேலூயா தாயின் கருவிலே வயிற்றில் இருந்தப்பே ஆண்டவர் என்ன பண்ணாரா பவுல தாய் கர்ப்பத்தில் இருந்தாலே தேவர் என்ன பண்ணாரு அப்போஸ்தலன் பிரிச்சு எடுத்தாரா அப்போஸ்தலனாகி நின்று சுத்திட்டாரு எதனால அழைச்சாரா யாரின் கருதரு படிப்பின் அடிப்படையிலையா தன் ஓதுவிக்கு இருந்தனா ஞானத்தின் அடிப்படையிலையா தன் ஞானத்திருந்தனா திருமை திருமையின் அடிப்படையிலையா அவன் இருந்த அர்த்தத்தை இருந்தனா கிருபையின் அடிப்படையிலே கிருபையின் அடிப்படையிலே ஹalleluya 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 ஹalleluya
மத்தியாவையும் பர்சபாவையும்